ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீக் நம்ம கேஜில் என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கேஜில் போனோடனே எல்லாமே 1 வீக் குளிக்கலை, ஸோ எல்லாத்துக்கும் குளிக்கிற ரெடி பண்ணோம். ஸோ எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. அந்த வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் செப்பரேட்டாக இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து இதில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேஜ் அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கேஜ் அப்டேட் முன்னாடி எல்லாருக்குமே இன்ஃபர்மேட்டிவாக சில விஷயங்களை சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் என்னென்னா, நம்மளோட பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ். பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ் என்ன, பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ்னால் என்ன, ஏன் பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ் அப்படின்னு வந்தது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன் பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெல்ஜியமோட ஃப்ளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 கலர்ஸ் இருக்கும், எல்லோ, பிளாக் அண்ட் ரெட். ஸோ அதை இமிட்டேட் பண்ணுறதுனால தான் பெல்ஜியம் ஃபேண்டைல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எல்லோ எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, எல்லோன்னு நம்மனா தான் பேர்டு தருவேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் எல்லோ நம்பிட்டேன், நீங்களும் நம்பிடுங்க, அது எல்லோ தான். அதே மாதிரி பெல்ஜியம் ஃபேண்டைலோட ப்ரீடிங் குவாலிட்டி கேட்டிங்க அப்படின்னா, இல்லை, ப்ரீடிங் என்னை பொறுத்தவரை என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ப்ரீடிங் குவாலிட்டி வந்து பெல்ஜியம் மற்ற ஃபேண்டைல்ஸை விட கம்மி தான். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால அது நல்லா ப்ரீட் பண்ணணும்னு சொல்லி என்றைக்குமே வைக்க மாட்டோம். பெல்ஜியம் ஃபேண்டைல் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் பெல்ஜியம் ஃபேண்டைல் லெஸ்ஸாக தான் ப்ரீட் பண்ணுது. இன்கேஸ் யாருக்கும் நல்லா ப்ரீட் பண்ணுது ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே சொல்லுங்கள். நான் சொல்ல நினச்ச ஒன்று, நம்ம கேஜில் வந்து எப்போதுமே லைவ் கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம எப்போதுமே லைவாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஏன்னா நம்ம வள்ளியூர் லாஃப்டில் வந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்கோம். ஸோ வள்ளியூர் லாஃப்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேமரா வந்து நம்ம அங்கே கார்னரில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே நம்ம கேஜில் ஃபஸ்ட்டு இந்த பேர்டு நம்ம கருப்பன் பேர், ரொம்ப டேஸாக எக் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது இன்னும் 10 கள்ளி தான் வந்திருக்கு. ஸோ நானும் விட்டுட்டேன். இது நம்ம பியூட்டி ஹோமர் நியூவாக வாங்கினது. ஸோ இந்த டைம் நம்ம நியூவாக நிறைய பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது இந்த பியூட்டி ஹோமர் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டைம் நான் அதை காட்டியிருந்தேன் சிக்ஸ், அது நல்லா பெருசாகிடுச்சு, நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. அது ஆல்ரெடி சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட சிக்ஸ் தான் அது, இந்த முஸ்கி கிராஸோட சிக்ஸ். இது முஸ்கி கிராஸ் ப்ளஸ் நீங்கள் ஒரு ப்யூர் ஒயிட் ஃபேண்டைல் கிராஸ் இருக்கும், அந்த ரெண்டுக்கும் வந்து பிறந்தது. நம்ம ஃபஸ்ட்டு கேஜில் வாங்கின பேர்டுங்கிறதுனால நம்ம கிராஸ் ப்ரீடிங்னாலும் பரவாயில்ல, சிக்ஸ் ஃப்ரீயாக ப்ளஸ் லெஸ் ப்ரைஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த கிங் வந்து ரொம்ப டேஸாக எக் வச்சிரும்னு சொல்லி ட்ரை பார்த்துட்ருக்கோம், வைக்கணும்னு நம்புகிறோம். அப்புறம் நம்ம ஓரியன்டல் ட்ரில்லு, ஆக்சுவலாக நான் இவ்வளோ நாள் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் இன்றைக்கி வீடியோக்காக கேஜில் விட்டுருக்கேன். இது ஃபீமேலு, மேல் வந்து மேலே நிற்கி, மேல் நல்லா, ரெண்டுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது. பட் ஐ திங்க் இது கேஜ் ப்ரீடிங்கு தான் சூட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நம்மகிட்ட கேஜ் ப்ரீடிங் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் டேஸ் கேஜ் ப்ரீடிங்க்கு எடுத்து வரலாம் அப்படின்னு சின்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் ஃபுல் வீடியோஸ் அதை க்ளோஸ்அப்பில் எல்லாம் போடணுன்னு ஆசை. பட் டைம் இல்லைங்கிறதுனால போட முடியல. ஸோ இது ஆக்சுவலாக பழனி கஸ்டமருக்கு வாங்கியிருக்கோம் இந்த ஃபேண்டைலு. நல்ல ஆக்டிவான சூப்பரான ஃபேண்டைல், அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டதுனால அவருக்காக வாங்கலாம். ஒரு இது நம்ம முஸ்கி முட்டையை நின்றுட்டே விடுவாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு விடணுங்கிற மாதிரி பேர் கிடையாது, நின்றுட்டே முட்டை விட்டு உடச்சிருவாங்க. ஸோ இதனால் நமக்கு அழகாக இருக்குன்னு வச்சுருக்கோம். இது அந்த சிக்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்குது. இதில் 2 சிக்ஸ் இருக்குது, ஒரு ப்யூர் ஒயிட், லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் டெய்லில் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும்னு அந்த சிக்ஸு. நம்ம இப்போ இந்த ஃபேண்டைல் எங்கே கொண்டு வந்து விட்டுட்டோம், நம்ம வள்ளியூர் லாஃப்ட் கொண்டு வந்துட்டோம், திருநெல்வேலி லாஃப்டில் வச்சுருந்தோம். ஸோ வள்ளியூர் லாஃப்டில் ஏன்னா செப்பரேட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் நம்ம திருநெல்வேலி அந்த மாதிரி சில லாஃப்டில் வைப்போம். இப்போ நல்லா ஹெல்த்தியாகிடுச்சு அப்படின்னா நம்ம வள்ளியூர் லாஃப்ட் கொண்டு வந்துடுவோம். ஸோ இன்னொன்று மார்னிங், இது வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் எடுத்தேன். ஸோ நிறையா என்னால் நிறையா பேர்ட்ஸை கவர் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் நிறைய டிரான்ஸ்போர்ட்டு, ஏன்னா நேற்று மட்டும் தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்புறம் நிறைய கேஜில் வந்து நிறையா ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோஸை கொஞ்சம் கிளாரிட்டி எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸையும் கையில் எடுத்து அதோடய மார்க்கிங் எல்லாமே பண்ணி நம்ம காட்டிடலாம். அப்புறம் நமக்கு தேவையான பேர்ட்ஸு டெலிவர் பண்ணக்கூடிய பேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம தாளையத்து லாஃப்ட்டுக்கு வந்துட்டோம். தாளையத்து லாஃப்டில் ஆக்சுவலாக அந்த ஓரியன்டல் ஃபில்லில் வச்சுருக்கேன், கேஜ் ப்ரீடிங்காக வச்சுருக்கேன். அதுக்காகவே ஒரு கேஜ் நேற்று வாங்கியிருந்தோம். ஸோ அதை நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இப்போ நான் அதை ஹைட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, அதை நான் டீட்டெயிலாக அதை காட்டுறேன். இந்த ஃபேண்டைல் ஃபீமேல் ஒன்று வந்து பழனி கஸ்டமருக்கு 500 ருபீஸ். இந்த ஃபேண்டைல்ஸ் எல்லாமே பழனி கஸ்டமருக்கு. ஆக்சுவலாக இது சைனீஸ் ஹோல், நம்மளோட பேர் கேரளாலேருந்து எடுத்துருந்தோம்.
இது எக்கு வச்சுருந்துச்சு, ஸோ எக்கை ரிமூவ் மாற்றி வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்கிங்காக வெயிட்டிங்கு. சேல் தான் வச்சுருக்கோம், பட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி மேல் நல்லா செம ஆக்டிவ், ஃபீமேலும் நல்ல ஒரு செம ஆக்டிவாக இருக்கும். திறந்தா இப்போ வெளியில் ரொம்ப வேகமாக எப்படா போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. யாரும் கேட்டாலும் கொடுத்துடலாம், இல்லைன்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. நல்ல மார்க்கிங் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குது. ரெட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கேஜ் அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.